நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் சிறப்போடு செயல்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் மக்களுடைய எண்ணங்களை அறிந்து திட்டங்களை வகுத்து அதை செயல் வடிவமாக கொண்டு வந்து நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து வருகிறது என்று தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லப்படுகின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவரும் ஒவ்வொரு மாவட்டமாக அரசு வழங்குகின்ற நலத்திட்டங்கள் சீரான முறையிலும் செம்மையாகவும் மக்களுக்கு சென்றடைகிறதா என்ற பணியினை கடந்த வாரமே தொடங்கி தமிழகம் பல்வேறு இடங்களிலே சென்று பார்வையிட்டு வருகிறார். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக ரூபாய் 1.164 கோடி கடனுதவி வழங்கி தமிழக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற நீலகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கின்ற மாண்புமிகு மூப்பே பெரியசாமி அவர்கள் தொடங்கி வைத்து வழங்கினார்கள் என்று தெரிவித்தார்கள். இது பற்றி நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் கூடலூர் ஜானகி அம்மா திருமண மண்டபம் இன்னும் நந்தட்டி பகுதியிலே இருந்து இந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்கு விரிவாக தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நந்தட்டி அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பௌவ்யா தலைமையில் நேற்று முன்தினம் மாநில தமிழக வளர்ச்சித்துறை அமைச்சர் மூப்பே பெரியசாமி அவர்கள் திட்டத்தை துவங்கி வைத்து சிறப்புரை ஆற்றி தமிழகத்தினுடைய முதல்வருடைய நலத்திட்டங்கள் எல்லா பகுதியிலும் நிறைவேற்றப்படுகிறது என்ற தகவலை தெரிவித்தார். தொடர்ந்து கூடலூர் ஜானகி அம்மாள் மண்டபத்தில் 71வது அனைத்திந்தியா கூட்டுறவு சங்க வார விழா நடந்தது. விழாவில் அமைச்சர் மாண்புமிகு மூப்பே பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டு சங்கத்தின் மீது மக்களுக்கு கடனுதவி வழங்கி அவர்கள் வாழ்க்கை தரம் உயர உதவி வருகிறது. இதில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1.55 லட்சம் பயனாளிகளுக்கு 1.166 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டு தொடர்ந்து தொழில் விவசாயம் சார்ந்த கடன் உதவிகளும் வழங்கப்படுகிறது என்றார். தொடர்ந்து அரசு நல உதவிகளையும் வழங்குகிறது என்று தெரிவித்தார். இந்த விழா நிகழ்ச்சியில் தமிழக அரசுடைய முன்னாள் அமைச்சரும் இந்நாள் அரசு கொறடாவுமாக இருக்கின்ற கடமை வீரர் கா ராமச்சந்திரன், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌசி, கூட்டுறவு சங்க இணை பதிவாளர் தயாரன் உள்பட உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கின்ற கூடலூர் நகரமன்றத்தினுடைய பெரும் தலைவராக இருக்கின்ற திரு பரிமலா மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற இளம் சிங்கம் இளஞ்செலியன், ஒன்றிய கழக செயலாளராக இருக்கின்ற அறிவுமணி ஆல் லியாக்கத்தலி அவர்கள், இன்னும் உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்தவர்கள், இன்னும் நகரமன்றத்தினுடைய உறுப்பினரும் திட்டக்குழு தலைவருமாக இருக்கின்ற திரு ராஜேந்திரன், உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் என பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றும், இது திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்கிறது, மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து வழங்குவதிலே திராவிட ஆட்சி
தலைவர் தளபதி தலைமையில் சிறப்போடு செயல்படுகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்திலே தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற குன்னூர் கூட்டுறவு நகர வங்கியினுடைய துணை பதிவாளர் திரு திட்டத்தை இரண்டாவது கட்டமாக மாநிலம் முழுவதும் துவக்கி இருக்கிறார்கள். இதே இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறை வந்து துவக்கி வைத்தார்கள். இந்த திட்டம் நீலகிரி மாவட்டம் முதல் படியாக துவக்கி வைக்கப்பட்டது கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு. இப்பொழுது இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் துவக்கி வைத்தார்கள். அதே வழியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே 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 துவக்கி வைக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த நீலகிரி மாவட்டத்தில் அந்த திட்டம் இன்றைக்கு துவக்கி வைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு வகையில் பல்வேறு நிதிகளை ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை கடனுதவியெல்லாம் வழங்கப்பட்டிருப்பதை இங்கே நம்முடைய பார்த்து அரசு தலைமை கொண்டாடம் சொன்னார். மாநில அளவில் எவ்வளவு செயல்படுத்தப்படுகிறது. இங்கே மாவட்ட அளவை பொறுத்தளவு இன்றைக்கு இந்த மூன்றாண்டு காலமாக இன்றைக்கு நான்காவது ஆண்டையும் சேர்க்கப்படுவது மட்டுமல்ல மூன்றாண்டு காலமாக மட்டுமே கூட ஏறத்தாழ 155,000 பயனாளிகளுக்கு அன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் உதவி ஏறத்தாழ 1,164 கோடி ரூபாய். பயன்பெற்ற மக்களுடைய எண்ணிக்கை 155,539 பேர். சரியாக சொல்ல போனால் கடனுதவி கிடைத்ததோ 1,164,59,00,000 ரூபாய் என்கிற வகையில் பார்க்கும் போது ஏறத்தாழ இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் தொகையில 20% பேர் இந்த கூட்டுறவு வங்கியின் மூலமாக கடனுதவி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு பல்வேறு மகளிர் சுயதை கொடுத்து எடுத்து சொன்னார்கள். முத்தமிழ் இந்தியா கலைஞரோட முதலமைச்சர் கொடுத்து தருமபுரி மாவட்டத்தில் முதல் முதலில் இருந்த மகளிர் சுயோதவி குழுவை துவக்கி இன்றைக்கு அவர்கள்லாம் இன்றைக்கு சொந்த காலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அடித்தளமிட்டவர் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை மாண்புமிகு துணை முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டில் பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அங்கே மகளிர் சுயோதவி குழுவுக்கு முக்கியத்துவம் தந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று இன்றைக்கு கிண்டசிலே இடத்தரக்கூடிய வகையில் அங்கே மணிக்கணக்கில் நின்று அவர்களுக்கெல்லாம் கடனுதவி வழங்கி அந்த குழுவை மேம்படுத்தி என்பது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு அதை செய்தாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாவட்ட ஆட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன் சொன்னால் முதல் நாங்கள் இந்த கையெழுத்து என்று சொன்னால் அதில் பெரும்பங்கு வகித்தது தாய்மார்ந்திருக்கார். அரசு பேருந்தில் டவுன் நகர பேருந்தில் கட்டணமில்லாத பயணம் நகர பேருந்தில் டவுன் பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம் மகளிர் தாய்மார்கள். அதே போல மகளிர் சுயதை கொடுத்த கடந்து தள்ளுபடி பொறுப்பேற்க உள்ளார். அதே போல இன்னைக்கு மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் என்கிற வகையில் 6வது 12வது வகுப்பு வரை அரசு பள்ளியில படித்த குழந்தைகள் நீலகிரி மாவட்டத்தை கடந்த ஆண்டு வந்த பொழுது இன்னைக்கு இங்கே வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் விவசாய கடன் உதவி வழங்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து சிவஜோதி சுயோதி குழுக்களுக்கு 10 லட்சம் மதிப்பீடு கடன் உதவி பயப்படுறாரு. அதனைத் தொடர்ந்து புனித மரியா சுயோதவி குழுவுக்கு 10 லட்சம் மதிப்பில் கடன் உதவி வழங்கப்படுகிறது. போடுமா
கொஞ்சம் விடு, பழக்கம் நிறைய இருக்குது. ஊட்டச்சத்தை உறுதி செய்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தினை நவம்பர் 15 அன்று அரியலூர் மாவட்டம் மாநகராட்சி 76,700 இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழ உங்கள் நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியிலே பாருங்கள் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் இதுவரை நீங்கள் NMTV-யில் அங்கத்தினராக மேறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமேனாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்